தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். பாராமெடிக்கல் அப்ளிகேஷன் போட்ட மாணவர்களும் சரி, பாராமெடிக்கலுக்காக வெயிட் பண்ணுற மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்குமே வந்து நிறைய டவுட் வந்து இருக்குது. இந்த டவுட் குறிப்பாக எதை பற்றி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக மூணு சர்டிஃபிகேட் வந்து எல்லா அப்ளிகேஷனுக்குமே, அதாவது எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சி அப்ளை பண்ணாலுமே ஒரு பொதுவாக மூணு சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது எல்லாருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜ் சர்டிஃபிகேட்டு, அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இது இல்லாத இன்னொரு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த மூணு சர்டிஃபிகேட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இது எல்லாமே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த மூணு சர்டிஃபிகேட்டுமே வந்து எப்படி எடுக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்கள், இந்த மூணு சர்டிஃபிகேட்டை பற்றி பேச போகிறோம். கூடவே இன்னொரு சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது, போனஃபைட் சர்டிஃபிகேட்ன்ட்டு, அதை என்ன செய்கிறது. ஸோ இந்த நான்கு விதமான சர்டிஃபிகேட் ப்ராசஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது யாருக்கு ஹெல்ப்பாக இருக்கும், இப்போ நடந்துட்டுருக்கிற பாராமெடிக்கல் அப்ளிகேஷன் போட போகிற மாணவர்கள், போட்டு முடித்த மாணவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் தேவைப்படும், அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் இன்ஜினியரிங் முடிஞ்சாச்சு ஆல்ரெடி, நமக்கு வந்து நீட்டோடைய அப்ளிகேஷன் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, ஆல்ரெடி அப்ளை பண்ணி எல்லாமே முடிஞ்சாச்சு, ஆனால் எல்லாத்துக்குமே அது தேவை தான் படும், இது பொதுவான விஷயம்தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு கிராஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் வந்து முதல் பட்டதாரியாக இருக்கணும். ஸோ இது எதுக்காகனா, நீங்கள் படிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு அண்ணன் இருக்கலாம், இல்லை அல்லது தம்பி இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் வந்து ஒரு கிராஜுவேட்டாக ஆகிறீங்க. அதாவது படித்து முடித்த படிக்கிறீங்க அப்படின்னா, படித்து முடிச்சுட்டு நீங்கள் தான் வந்து கிராஜுவேட்டாக ஆக போகிறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட், முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்கிறது நீங்களாக இருக்கணும். ஸோ அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும், ரைட்டுங்களா? ஸோ அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும்பொழுது அல்லது நீங்கள் படித்து முடிச்ச நாளைக்கு வேலைக்கு போகும்பொழுதும் இது வந்து தேவைப்படும். ஆனால் அது வரைக்கும் இந்த வேலிடி இருக்கானா, அது வேலிடி இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் வேலைக்கு போகும்போது திரும்ப புதுசாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நான் இப்போ பேசலை. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அது தேவைப்படலாம். இஃப் அப்ளிகபிள், யாருக்கு தேவையோ அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிராஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா படிச்சிருக்காங்க, அல்லது அப்பா படிச்சிருக்கார், அம்மா படிச்சிருக்கார், ஏற்கனவே ஒரு பட்டம் வாங்கியிருக்காங்க. பட்டம் சொல்கிறது எனி டிகிரி, எது வேணால் இருக்கலாம். ப்ளஸ் டூக்கு மேலே அவங்க எதை படிச்சிருந்தாலுமே அது ஒரு பட்டம் தான். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு பட்டம் வாங்கினவங்களாக இருக்காங்க, ஒரு டிகிரி படித்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் யார், அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். யார் படிச்சிருக்காங்களோ அவங்க தான், அல்லது உங்களுக்கு அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்கன்னா அவங்க தான் படிச்சிருக்காங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். அப்போ நீங்கள் வந்து அது வந்து கேட்க முடியாது, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நானுன்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியாது. சரி, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க, வேறு யாருமே படிக்கலை, படிக்கலைன்னா ப்ளஸ் டூ படிச்சிருப்பாங்க, வேறு ஏதாவது படிச்சிருப்பாங்க, பட் ஆனால் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட இருக்காது, அப்போ பட்டதாரி கிடையாது. அப்படின்னா நீங்கள் தான் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தேவைப்படும். இதை கம்பல்சரி நான் வைக்கணுமானா, உங்களுக்கு சலுகை வேணும்னு சொன்னால், எதில் சலுகைனா ஃபீஸில் வந்து சலுகை வேணும். ஃபீஸ் வந்து நீங்கள் படிக்க போகிற காலேஜில் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து உங்களுக்கு ரிடக்ஷன் கொடுப்பாங்க, கம்மியாக கொடுப்பாங்க, அல்லது வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக அதை வந்து திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அந்த பெனிஃபிட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜ் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான். ஸோ அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இ சேவை மையம், நீங்கள் ஜென்ரலாக வேறு எங்கேயுமே போக தேவையில்லை, இ சேவை மையம் இருக்கும். இந்த ஆதார் கார்டெலாம் எடுப்பாங்க இல்லையா, ஆதார் கார்டு கரெக்ஷன் எடுப்பாங்க, ஆதார் கார்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, நிறைய இடங்களில் இருக்கும் இ சேவை மையம் சொல்லி அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னாவே அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க, என்னென்ன தேவை, என்ன சர்டிஃபிகேட் வேணும், என்னென்ன கேட்பாங்க, கேட்குறாங்களோ அதெல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்கு எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து அப்ளிகேஷன் டேட் எப்போ முடியுதோ அதுக்கு முன்னாடி நீங்கள் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் ஃபஸ்ட்டு கிராஜ் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். சரி, சரிங்களா? இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து வரும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்காக தேவைப்படுதுன்னா, நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்கன்னு கண்டிப்பாக தெரியணும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, நான் வந்து பிசி முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவீங்க, அல்லது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்றது நீங்கள் எழுதினா மட்டும் போதாது, டிக் பண்ணால் மட்டும் போதாது, அதற்குரிய சான்றிதழ் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்றது கேட்குறாங்க. அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கம்யூனிட்டின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதை தெரிஞ்சால் தான் ரிசர்வேஷன் வரும் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு 3%, 1% ரிசர்வேஷன், எம்பிசியாக இருந்தாங்கன்னா 20% ரிசர்வேஷனில் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு வேணுன்றதுனால, அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே வர்றதுனால கம்யூனிட்டி வேணும்.
அல்லது கம்யூனிட்டியை நீங்கள் இல்லாமல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து ஜென்ரலில் போட்டுருவாங்க, அதாவது ஓசி கேட்டகரியில் ஓப்பன் கேட்டகரியில் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் எதுனா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது. சரி, இது முடிஞ்சுது. அடுத்தது வரும், சார் இந்த கம்யூனிட்டி எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அந்த இ சேவை மையம் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்டே சொன்னீங்கன்னா ஒரே டைமில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டும், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டும் சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் சரி, அது முடிஞ்சிடும். ஸோ அடுத்தது முக்கியமானது வந்து நேட்டிவிட்டி, குடியுரிமை சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடியிருப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறது நம்ம இந்த பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நீங்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக இருக்கணும், ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ்நாட்டிலே நீங்கள் படித்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி தேவையில்லை, ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருப்பீங்க, ஆனால் படித்ததெல்லாம் அதர் ஸ்டேட்டில் இருக்கலாம். தமிழ்நாட்டில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சிருப்பீங்க, அல்லது ஒரு அஞ்சாவது வருஷம் படிச்சிருக்கலாம், எட்டாவது வரைக்கும் கூட படிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் முடிச்சது ப்ளஸ் டூ முடிச்சது வெளியில் எங்கேயாவது போய் முடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரினா நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு சான்று கொடுக்கணும். அந்த சான்றிதழ் தான் எது அப்படின்னு சொன்னால் அந்த நேட்டிவிட்டி, குடியிருப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருமே எடுத்து கிடச்சதுன்னா எடுத்து அப்ளை பண்ணி எடுத்து வைக்கிறது நல்லது தான், அது வந்து ஒன்றும் தவறு கிடையாது. இதை எப்படி பண்ணுறது, எங்கே வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நீங்கள் அந்த இ சேவை மையத்தின் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த இ சேவை மையத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நேட்டிவிட்டி, ஃபஸ்ட்டு கிராஜுவேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது மூணுமே உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் அப்ளை பண்ணலாம். அந்த இ சேவை மையத்தில் போனீங்கன்னா அவங்க ஒரு வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அந்த வெப்சைட்டை நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது, டவுட் வரும், அப்போ எல்லோரும் கேட்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு ஒரு 50 ரூபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதை நீங்கள் கொடுத்துட்டு அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. வெரிஃபிகேஷன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு வேலை வந்து முடியும். ஸோ அடுத்ததாக கடைசியாக வந்து அந்த போனஃபிட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது. இந்த போனஃபிட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு அரசாங்க சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் கிடையாது, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது நீங்கள் படிக்கிற காலேஜிலோ நீங்கள் படிக்கிற ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போனஃபைட் அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அல்லது அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி வேறு ஏதாவது காலேஜில் போய் படிச்சுட்ருப்பீங்க, ஜாயின் பண்ணியிருப்பீங்க, நமக்கு எல்லாமே லேட்டாக வந்தது அப்படின்னு சொன்னால் போய் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற மாணவர்கள் யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் காலேஜிலேருந்து இமீடியட்டாக அந்த ஒரிஜினலை கொடுக்க மாட்டாங்க. எதுக்காக ஒரிஜினல் வேணும், ஒன்று கவுன்சிலிங் போகும்போது தேவைப்படும், இன்னொன்று எப்போனா அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் 10th ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் எல்லாத்துடைய மார்க் ஷீட்டு டிசி இதெல்லாமே வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணும்பொழுது. அப்போ அந்த காப்பி எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், ஒரிஜினலை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும், ரைட்டுங்களா. ஸோ அப்படி பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட கையில் அந்த ஒரிஜினல் இருந்தால் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியும். சில பேர் பேக்கப் வச்சுருப்பாங்க, பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட இருக்காது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜெராக்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஜெராக்ஸ் அப்படி பண்ணுறீங்கன்னா உங்களை செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் வச்சுருங்க, வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சுருங்க, தவறு கிடையாது. கவுன்சிலிங் டைமில் கண்டிப்பாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா. அது கூடவே அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்ன்றது வேணும். ஏன்னா உங்கள் ஒரிஜினல் காலேஜில் இருக்குது அப்படின்னா அந்த காலேஜிலேருந்து நீங்கள் எங்கள்கிட்ட தான் அவர் படிக்கிறாரு, இந்த கோர்ஸ் படிச்சுட்ருக்காரு, இப்போ ஜாயின் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது போனஃபைட் அப்படின்னு சொல்கிறது, அது தேவைப்படும் கவுன்சிலிங்க்கு. ஸோ இன்னொரு இடத்துல போனஃபைட் யாருக்கு தேவைன்னா, இப்போ நான் சொன்ன பாருங்க, நீங்கள் அந்த தமிழ்நாடு ஸ்கூலில் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப், நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, நான் சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படித்தேன், அதனால் எனக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஆனால் நீங்கள் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படித்தீங்கன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது, என்ன சாட்சின்னா நீங்கள் எங்கே எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுதான் போனஃபைட் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அங்கேருந்து நீங்கள் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கீங்க, சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் அவர் இங்கே தான் படித்தார், அல்லது ஒரு ஸ்கூலில் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் இங்கே படித்தார், நைன்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் வேறு ஸ்கூலில் படித்தாருன்னா அந்த ரெண்டு ஸ்கூல்லேருந்துமே சர்டிஃபிகேட் வாங்கி ரெண்டையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், கவுன்சிலிங்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் வந்து சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் மிக முக்கியமானது. இதை தவிர்த்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது நீங்கள் 10th மார்க் ஷீட்டு, ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு, இதெல்லாமல் வந்து ப்ளஸ் ஒன் மார்க் ஷீட்டு, ப்ளஸ் டூ மார்க் எது இதெல்லாம் பேக் சைடில் இருக்கோ, பேக் சைட்லாம் எழுதிலாம் இருப்பாங்க, சைன் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பக்கமும் ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட் தேவை, யாராருக்கெல்லாம் தேவையோ அவங்களும் இதை சேர்த்து வச்சு நீங்கள் பண்ணணும், ப்ளஸ் ஃபோட்டோ இதெல்லாமே தேவைப்படும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மெயினாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நிறைய மாணவர்கள் இன்னொரு விஷயம் கேட்டாங்க, என்னென்னா 7.5 ரிசர்வேஷன் இதில் உண்டா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த வருடம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. போன வருஷம் வரைக்கும் நமக்கு பேராமெடிக்கலில் இந்த ரிசர்வேஷனை கொடுக்கல, கவர்மெண்ட் ஸ்கூலுக்குன்னு இருக்கிற 7.5% ரிசர்வேஷனை கொடுக்கல, மேபி இந்த வருஷம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதை வச்சு சொல்கிறேன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டிங்க, சில பேருக்கு போனஃபிட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கும், சில பேருக்கு போனஃபிட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்க, 6 to +2 வரைக்கும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு போனஃபிட் கேட்டிருக்கும், கரெக்டுங்களா? அந்த சிஸ்டத்திலே கேட்கும் போனஃபிட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண சொல்லி. அப்படி இல்லை, நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஃபிட் கேட்டிருக்காது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரியும் எதனால் போனஃபிட் கேட்குறாங்கன்னா, நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க இந்த 6 to 12 வரைக்கும் அப்படின்றதுனால, அப்போ 7.5% ரிசர்வேஷன் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் மட்டும்தான். அப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்கன்றதுனால தான் அதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. மேபி வந்தாலும் வரலாம், வந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.